Hi dear friends, welcome to Ammu's Flavor. நீங்க இந்த சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியா crispy-ஆன சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சமோசா ஷீட் ரெடி பண்றதுக்கு 300 கிராம் கப் சைஸ்ல 2 கப் மைதா எடுத்துக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கோங்க. இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு கையில ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்செடுக்கணும். இது மாதிரி மாவு கையில ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்செடுத்ததுக்கு அப்புறமா 30 நிமிஷம் மூடி வைக்கலாம். அப்போ மாவு இன்னும் சாஃப்ட் ஆகி கிடைக்கும். இந்த 30 நிமிஷத்துல ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைங்க. கடாய் சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கேன். அதையும் இதல சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் இது மாதிரி நறுமானதும் 3 கப் துருவிய மரவள்ளி கிழங்கு இதல சேர்த்திருக்கேன். அதாவது மரச்சினி கிழங்கு கேரட் துருவுற மாதிரி துருவி இதல சேர்க்கணும். இதுக்கு பதிலா வெஜிடபிள்ஸ் அல்லது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இத வதக்கும்போது ரொம்ப ட்ரை ஆகும். இது மாதிரி ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி வதங்கினதும் மசாலா சேர்க்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள். மசாலா எல்லா பக்கமும் சேர மாதிரி mix பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்து கலந்துட்டு இத மூடி வைக்கலாம். மூடி வச்சிட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வேக வைக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாக்கும்போது இது வெந்திருக்கும். இத லைட்டா கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசையணும். இதோட சைடுல கொஞ்சமா மாவு சேர்த்துட்டு நீளமா உருட்டிட்டு ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். ஈக்குவலா கட் பண்ணும்போது 12 பீசஸ் இருக்கு. இத பால் சைஸ்க்கு உருட்டி எடுக்கலாம். மாவை பருத்தி எடுக்கிறதுக்காக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் மேல கொஞ்சமா மாவை ஸ்ப்ரெட் பண்ணனும். இது மாதிரி பரத்துனதும் இதை எடுத்து ஒரு பிளேட்ல வைக்கணும். இது மேல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் மேல கொஞ்சமா மாவு சேர்க்கணும். இது மேல இன்னும் 3 பீஸ் மாவை இதே மாதிரி பரத்தி வைக்கணும். இதே process-அ கண்டினியூ பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் 2 லேயர் கூட வைக்கணும். ஒவ்வொரு செட்லயும் 4 பீஸ் மாவை பருத்திட்டு இது மாதிரி லேயர் லேயரா எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ பருத்தி எடுக்கலாம். ஓவல் ஷேப்புக்கு பருத்தி எடுத்துக்கோங்க. அப்பதான் சமோசா ஷீட் லெந்தா கிடைக்கும். மொத்தமா 12 பீஸ் மாவு இருக்கு. இதுல 3 செட் ரெடி பண்ணலாம். ஒவ்வொரு செட்லயும் 4 பீஸ் மாவை லேயர் லேயரா பருத்தி வைக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வைங்க. தவா சூடானதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு பருத்தி வச்சிருக்க மாவை இதல சேர்க்கலாம். இதல மொத்தமா 4 பீஸ் மாவை பருத்தி வச்சிருக்கதால 4 சமோசா ஷீட் கிடைக்கும். ஒரு பக்கம் இது மாதிரி வெந்ததும் திருப்பி போடலாம்.
ஒவ்வொரு லேயரோட சைடு அடிச்சும் இது மாதிரி தனித்தனியாக இலகி வரும். அப்படி இல்லைனா ஸ்பூனோட டிப் வச்சு இதோட சைடை இலக்கி எடுக்கணும். சூடாக இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக எடுங்க. அடியில் இருக்க லேயரும் வெந்திருக்கும், இதை திருப்பி போட்டு அதையும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரியே திருப்பி போட்டு ஒவ்வொரு லேயராக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். மீதம் இருக்க ரெண்டு செட்டையும் இது மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சமோசா ஷீட்டு நீளமாக தான் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சைடை கட் பண்ணிக்கோங்க. சைடில் கட் பண்ணி எடுக்கிறத வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சமோசா ஷீட் ரெடி. இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளாடி தான் ஃபில்லிங்ஸ் வைக்கணும். ஒரு பவுல் எடுத்துட்டு கொஞ்சமா மைதா சேர்த்து இது கூடவே கொஞ்சமா தண்ணியை சேர்த்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிரஷ் வச்சு இந்த சமோசா ஷீட்டோட ஒரு சைடில் தடவி கொடுக்கணும். இதுதான் கடைசி ஃபோல்டிங். இதில் பேஸ்ட் தடவலைன்னா ஃப்ரை பண்ணும்போது இலகி போயிடும், அதனால பேஸ்ட் தடவிட்டு தான் இதை ஃபோல்டு பண்ணணும். இது மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணுங்க, அப்போ தான் பேஸ்ட் இன்னும் ட்ரை ஆகும், ஃபோல்டு பண்ணியிருக்கிறது இலகி போகாமல் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி சமோசா ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாய் வைங்க. கடாய் சூடானதும் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்க சமோசாவை இதில் சேர்க்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆனதும் வெளியே எடுக்கணும். இது மாதிரியே எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.